பகவான் மகாவீர திலாலயம் கோவிலாம் தூண்டி. இத்தினாலயம் வந்து சுமார் 2000 ஆண்டுக்கு முன்பாக கட்டப்பட்ட தினாலயம் என்று வள்ளுவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் சுமாராக ஒரு 1000 ஆண்டுகளாக மேலப்பாண்டி கிராமத்திலிருந்து கோவிலாம்பூண்டி தினாலயத்திற்கு வருகை பொழுது பகவானுக்கு டெய்லியும் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நலத்தந்தை சார்பாக பகவான் இந்த பகவான் மகாவீரர் தினாலயத்தில் பாசநாத பகவான், இந்த பாசநாத பகவானின் சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. இந்த சிறப்பு அம்சங்களில் ஒருவரும் பஞ்சாமிரதத்தில் பாதம் அமைஞ்ச மரியம், இன்னொரு புறத்தில் சங்கு அமைஞ்ச மரியம், இதுவெல்லாம் நம் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சங்கள் உள்ளன. இதுவல்லாமல் நம் தினாலயத்தில் 3 பாச திட்டங்கள் உள்ளன. ஒரு பாச திட்டங்கள் 4 உயரத்தில் உள்ளன, இன்னொரு பாச திட்டங்கள் சுமார் 5 உயரத்தில் உள்ளன. பகவான் மகாவீரர் தமிழ்நாட்டில் எல்லாம் பகவான் இருக்கும், ஆனால் மகாவீரர் பகவான் சிறப்பான அம்சத்துடன் காட்சியளிக்கும் கோவிலாம்பூண்டி தினாலயத்தில். இவ்வளவு பகவான் எந்த ஒரு இடத்திலையும் காண முடியாது. வலது புறத்தில் பகவான் தினாலயத்தில் பிரம்மதேவர் வந்து சரியான மூர்த்தி கலத்தினுடன் சிறப்புடன் காட்சி காட்டுகிறார். இடது பக்கத்தில் தர்மதேவி அம்மனும் இந்த இடத்தில் சிறப்பாக காட்சியளிக்கிறார்கள். இக்கோவிலாம்பூண்டி தினாலயத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான மகாவீர ஜெயந்தி, தீபாவளி அன்று சிறப்பான பஞ்சாமிரத பூஜை செய்து வைபோட்டு வந்து கொண்டிருந்தோம். இப்போது இந்த சமயத்தில் மத்தமான பர்வத்தினட்டு அவர் மூலமாக இக்கோயில் புனர்பணி கழித்தார். அது மூலத்திலிருந்து இப்போது நாங்கள் பௌர்ணமியை முன்னிட்டு அனைவரும் வந்து இங்கே சிறப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத அனைவரும் இந்நாலயத்துக்கு வந்து பகவான் குரு பகவானாக இருக்கின்றதுனால் அவருக்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வைப்பட்டால் அவர் குடும்பங்கள் விசேஷங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குரு பகவானிடம் வேண்டினால் குரு பலன் தருவார் அப்படி என்று ஒரு பழமொழி இருக்கின்றதுனால் அந்த நெய்தீபம் ஏற்றி அவர்கள் நாங்கள் வழிபட்டு வருகிறோம். இந்த நெய்தீபம் ஏற்றி சில குடும்பங்கள் நிறைய சிரமத்துடன் இருக்கிறார்கள். இக்கோயிலுக்கு வந்து போகிறவங்க எல்லாருமே இக்கோயிலுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது எனக்கு ஏதோ உள்ளே வந்தால் எனக்கு ஏதோ சாமி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உள்ளே வந்தால், அந்தளவுக்கு எங்களுக்கு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சொல்கிறாங்க. நம்ம அகிஸ்ட் மேடம் ஸ்ரீதர் ஸ்டார் அவர்களே வந்து ஒரு டைம் உள்ளே வந்துட்டு வந்தேன்னு வெளியே வரும்போது பகவான் வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறது கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதுமாரி அவ்வளோ மூர்த்திகரமான பகவான் இங்கே மகாவீரர். இத்தலத்தில் வந்து அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம் தினத்தில் இருக்க நம்ம சமுதாயத்தில் உள்ள அனைவரும் வந்து அவர் வழிபட்டு அவரை வைத்த எல்லா குடும்பமும் நடந்துட்டு வாழ்வோம். கோவிலாம்பூண்டி தினாலயத்தில் இந்த சிறிய கோயில் கட்டி வைத்திருக்கிறோம். இதை வந்து சுமார் நாங்கள் ஒரு 10 முன்பாக சரோவர் அருகாமையில் உள்ள லேண்டில் இருந்தது. இது வந்து மணிக்கார் ராசியாண்ட வந்து இதை வைத்து கொண்டிருந்தார்கள். இது எங்களுடைய சுவாமி, இது எங்களுக்கு வழங்குமாறு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிற்பாடு அந்த மணிக்கார் அவர்கள் நீங்கள் இது வந்து தாராளமாக எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தார். நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மாம்பாக்கம் மணிக்காராசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே வச்சோம். இதில் கொஞ்சம் லைட்டாக மூக்கு வாயில் கொஞ்சம் லைட்டாக பின்னமாக இருந்தது. இதை வந்து நாங்கள் இப்போது ஒரு சிப்பி வச்சு அதை நாங்கள் சரி செய்து வைத்திருக்கிறோம். இது வந்து சரோவர் லேண்டில் இருந்ததாக மணிக்கார் கூறினார். அதை உயிர் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல. அம்மன் தர்மதேவி அம்மன் இது சுமார் 2000 முன்பாக கட்டப்பட்ட கோயிலில் இருந்த ஒரு தர்மதேவி அம்மன். இது வந்து கை எல்லாம் பின்னமாக இருக்கிறதுனால இதை எடுத்து நாங்கள் வெளியே வச்சுட்டு வேறு ஒரு புதிய தர்மதேவி சிலையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது வந்து பின்னமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் எங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டி நாங்கள் வச்சுருக்குறோம். இதுக்கு ஒரு பழமொழி என்னன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இந்த பின்னமாக்குறதுன்னு நம்ம ஒதுக்கக்கூடாது, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பின்னமாயிட்டால் நம்ம ஒதுக்கிடுவோமா, அது ஒதுக்க மாட்டேன் இல்லையா, அதே மாதிரி நினச்சி இந்த பகவானும் நம்ம அந்த மாதிரி தான் நினைக்கணும். நம்ம குழந்தையெல்லாம் யாருன்னா ஒதுக்குறோமா இல்லையா, ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பகவான் ஏன் நம்ம ஒதுக்கணும் பின்னமாயிடுச்சுன்னு, அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி அவங்களும் வழிபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள்லாம் கருத்து கொண்டாங்க. அதனால் நாங்கள் இந்த கோயில் கட்டி இங்கே வச்சுருக்கிறோம். பகவான் கோவிலாம்பூண்டி தினாலயத்துக்கு அருகாமல் உள்ள நாகரம்பேடு கிராமத்தில் இச்சிலையை வந்து
அவங்கள் வைத்து வழிபட்டு வந்தார்கள். இது என்ன காரணம் என்றால், இந்த சிலை பின்னமானதுக்கு அவங்க இந்த மழை வரலைன்னா இந்த சாமிக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் பூசி படுக்க வச்சுருவாங்க. இந்த மழை அதிகமாக பெஞ்சிருப்பாரு இந்த சிலையை நிமித்தி வச்சுருவாங்களாம். அந்த ஊருடைய பழக்கம் இது ரொம்ப நாள் எங்களுக்கு தெரியாது இருந்து இது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. அதை பார்த்து நாங்கள் போய் அந்த ஊரில் பார்த்து ஒரு கோயில் கட்டி அங்கேயே நாகரம்பேட்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பேசி தலைவர்கள் தான் ஏற்பாடு பண்ணோம். இதை வச்சு கட்டி வச்சா அங்கே ஒரு டெய்லியும் பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு ஆளை போடணும், இதெல்லாம் இருக்கும். அது கூட நீங்கள் இருக்கிற கோயில் எடுத்து வச்சு அங்கே வழிபட்டிங்கனாலே அதுவே போதும்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே நாங்கள் வச்சு வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம்.